எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். பொன்னியின் செல்வனுடைய முழு கதையும் 10 பார்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 6 பார்ட் நம்ம போட்டாச்சு. இன்னைக்கு 7வது பார்ட் தான் வந்து பார்க்க போறோம். லாஸ்ட்டா எதுல விட்டோம் அப்படின்னா வந்து வந்தியத்தேவன் குந்தவைய அந்த இடத்துல வந்து சந்திக்கிறான். ஸோ வந்து ஆழ்வார்க்கடியை நம்பி வந்து குந்தவை கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து கண்ணோட கண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே வார்த்தை வரல. அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபைனலி வந்து குந்தவை அந்த மௌனத்தை வந்து கலைச்சி விடுறாங்க. சரி, வந்த விஷயத்தை வந்து சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்தியத்தேவனும் வந்து அந்த கனவுலேருந்து கலைஞ்சிட்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறான். அதாவது என்னென்னா, குந்தவைக்கிட்டேருந்து ஓலையை வாங்கிட்டு போகிற வழியில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்து வானதி தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டா, தற்கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தகவல் வருது. உடனே வந்தியத்தேவனும் குந்தவையும் ரெண்டு பேரும் வந்து நேர போய் பார்க்குறாங்க. அங்கேருந்து வந்து காப்பாற்றியும் கொண்டு வந்துடுறாங்க. தண்ணியில் குதித்த வானதியை வந்து காப்பாற்றியும் வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து இவன் எதுக்காக தண்ணியில் குதிச்சா அப்படின்னு பார்க்குறப்போ அருண்மொழிவர்மன் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற தகவல் ஊர் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. அதை கேட்டுட்டு தான் வந்து இவ தண்ணியில் குதிச்சுட்டா அவன் வந்து இவளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவன் மயக்கத்தில் இருந்துட்டுருக்கா. மயக்கத்தில் இருந்தாலும் வந்து அவள் காது வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அருண்மொழி ஒரு மாதிரி இறக்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து இவளுக்கு தெரியாததுனால இவன் வந்து தண்ணியில் குதிச்சிட்டாளே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவள் காதில் என்ன கேட்குது அப்படின்னா வந்து அருண்மொழி ஒரு மாதிரி இறக்கலை அப்படின்ற ஒரு தகவல் வந்து கேட்டுருச்சு. அண்ட் வந்து வந்தியத்தேவன் இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்கிறான். ஸோ வந்து இவா குதிக்கிறதுக்கான காரணம் அருண்மொழி ஒரு மாதிரி இவா வேணும் அப்படின்றதுக்காக. அண்ட் வந்து அருண்மொழி ஒரு மாதிரி அங்கே பூங்குழலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணோட வந்து காதல் வந்துருச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப குந்தவை சொல்கிறா, அவள் எப்படி வந்து ஒரு ராஜாவை வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அதுவும் வந்து இப்போ நம்ம வானதி காதலை விழுது. என்னடா வந்து அடுத்தது இந்த விஷயத்தை சொல்கிறானே அப்படின்ற மாதிரி வந்து காதலை விழுது. ஃபைனலி வந்து குந்தவை சொல்கிறாங்க, என்னுடைய தம்பி கண்டிப்பாக என் பேச்சை வந்து கேட்பான், அருண்மொழிவர்மர் என் பேச்சை வந்து தட்டவே மாட்டான், அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னா நம்ம வந்தியத்தேவன் அடுத்த ஒரு விஷயத்தை போடுறான். அதாவது என்னென்னா, அவர் ஒரு ஆள் மட்டும் இல்லை, ரெண்டு பேர் உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறப்போ யார் அப்படின்னு கேட்குறப்போ நான் தான், நானும் உங்கள் பேச்சு தான் வந்து கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அடுத்ததான் வந்தியத்தேவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். இலங்கையில் ஒரு மூதாட்டியை பார்த்து அவங்க நந்தினி மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோன்னே குந்தவை சொல்கிறாங்க, அப்போ நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஸோ எங்கள் அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான், அந்த பொண்ணு நந்தினி வந்து என்னுடைய தங்கச்சியாக தான் வந்து வருவா போல இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பேசிகிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இவங்க நேரம் வந்து நம்ம கோட்டைக்கு போகலாம். செம்பியன் மாதேவி, ஸோ வந்து அங்கே பயங்கரமான மக்கள் கூட்டத்தோட சவுண்டு அழுகுரல் கேட்குது. செம்பியன் மாதேவி போய் பார்க்குறாங்க. பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா வந்து பொன்னியின் செல்வன் வந்து பொன்னியின் செல்வனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து எல்லா இடத்துலையும் வந்து கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தஞ்சை கோட்டையாக இருக்கட்டும், இல்லை எந்த இடமா இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து பொன்னியின் செல்வனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அருண்மொழிவர்மருக்கு அந்த இடத்துல பவர் இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு இப்போ தான் வந்து தெரியுது. அண்ட் வந்து மக்களை வந்து கூல் பண்ணுறதுக்காக வந்து அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அங்கே ஆழ்வார்க்கடியை நம்பி அண்ட் குந்தவை இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. வர்றப்போ வந்து இவங்க அண்ட் வந்து வந்தியத்தேவனும் வர்றான். இவங்களுக்கு எப்படியாவது வந்து இப்போ மக்களை வந்து கூல் பண்ணணும், இல்லைன்னா இது பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. உடனே குந்தவை வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க, அங்கே நிறைய தீவுகள் வந்து இலங்கையில் இருக்குது, அந்த தீவுகளில் வந்து நம்ம அருண்மொழி ஒரு மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஜோசியர், ஸோ அந்த ஜோசியரும் வந்து சொல்லியிருக்காரு அருண்மொழிவர்மருக்கு எதுவும் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியை நம்பி வந்து சத்தமாக வந்து இந்த விஷயத்தை சொல்லலாம். சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க, இந்த ஜோசியர் யார் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வந்து சத்தமாக கேட்குறாங்க. கேட்குறப்ப இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்தியத்தேவன் நேராக ஒரு மதிலுக்கு மேலே ஏறி நான் தான் அந்த ஜோசியர் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறான். அருண்மொழிவர்மருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். பட் கூட்டத்துக்குள்ளேருந்து இன்னொருத்தன் சொல்கிறான், இவன் வந்து ஒரு ஒற்றன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். யார் அப்படின்னா வைத்தியருடைய மகன். எப்படி நீ ஒற்றன்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா இப்படி வந்து பல ஊர் இளையராணிக்கு தானே நீ வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா வந்தியத்தேவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நேர் அந்த சோகத்திலிருந்து மக்கள் கூட்டத்துக்குள்ளே குதிக்கிறான். குதித்து அவனை போட்டு வந்து பயங்கரமாக அடிக்கிறான். அடித்த உடனே அங்கேருந்து யார் வர்றாங்க அப்படின்னா வந்து நம்ம அனிருத்த பிரம்மராயர் முதல் மந்திரி. அவர் வந்து இந்த சண்டை எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சிறையில் அடங்கி அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தில் சொல்லிடுறாரு. குந்தவைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. ஸோ வந்து காதலில் வந்து இப்படி சிறையில் அடைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தியத்தேவனும் வந்து சரி ஓகே சிறையில் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒன்றுமே சொல்லாமல் வந்து நேராக சிறைக்கு போகிறான். அந்த டைமில் ஆழ்வார்க்கடியை நம்பி அடுத்த ஒரு சைகையும் காட்டுறான். அப்போ வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஏதோ பிளான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. நேராக
அனிருத்த பிரம்மராயர் நேராக வர்றாரு. வந்து சுந்தர சோழர் எனக்கு ஒரு தகவல் சொன்னார், அந்த தகவலை செம்பியன் மாதேவி கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக செம்பியன் மாதேவி கிட்ட நேராக போகிறாரு. சுந்தர சோழர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த ராஜாவாட்டும் வந்து உங்களுடைய பையன் மதுராந்தக சோழர் தான் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் ஒப்புதல் கேட்டார் அப்படின்னு சொன்னோன்னா, செம்பியன் மாதேவி என் பையனை வந்து எல்லாரும் அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல, எனக்கு அதில் விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து செம்பியன் மாதேவி சொல்கிறாங்க. அடுத்ததாட்டு வந்து எனக்கு ஒரு தகவல் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து அனிருத்த பிரம்மராயர் அந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய அந்த டைமில் வந்து நம்ம மதுராந்தக சோழர் அந்த இடத்துல வந்தார். வந்தவுடனே பிரம்மராயர் அதை சொல்லாமலே வந்து நான் குந்தவை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் நம்ம மதுராந்தக சோழர் வந்து கேட்குறாரு, இவர் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு கேட்டோன்னா, இப்படி ஒன்று ராஜா ஆக்குறதுக்கு தான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இப்படி அருண்மொழிவர்மர் வந்து குதிச்சிட்டாரு தண்ணிக்குள்ளே அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இப்போது குந்தவையை பார்க்க பிரம்மராயர் வந்து போகிறாரு. குந்தவையை பார்த்ததும் குந்தவை அவனை கைது பண்ணிங்களே அவனை வெளியே விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிரம்மராயர் சொல்கிறாரு, நான் வந்து அவனை கைது பண்ணதுக்கு தான் இங்கே வந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்குறப்போ, ஊரில் மக்கள் எல்லாருக்கும் வந்து சில விஷயம் வந்து பரவிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, இவரே வந்து அதாவது வந்தியத்தேவனே வாயால் சொன்ன ஒரு விஷயம் வந்து இப்படி அருள்மொழிவர்மர தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொன்னதே வந்து வந்தியத்தேவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வந்தியத்தேவனே பேசியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பரவிட்டுருக்கு. இதுதான் வந்து முக்கியமான ஒரு ப்ராப்ளம். அதனால வந்து மக்கள் கொள்றதுக்குள்ளே வந்து இவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கைது பண்ணி வந்து உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து இந்த விஷயத்தை சொல்கிறான். பட் அவன் அதை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்து ஆதித்ய கரிகாலனுக்கு நந்தினி ஒரு ஓலை கொடுத்துருக்கா, அதாவது கடம்பூர் மாளிகைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கடம்பூர் மாளிகைக்கு அவர் வந்தார் அப்படின்னா வந்து அவரை கொள்றதுக்கு சதி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் கடம்பூர் மாளிகைக்கு வரக்கூடாது, அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு அவர்கிட்ட சொல்லதுக்கு போகிறதுக்கு ஒரே ஒருத்தனுக்கு தான் தைரியம் இருக்குது. யார் அப்படின்னா, இப்போது கைது பண்ணி போட்டிருக்கிற வந்தியத்தேவன். அவனால் மட்டும்தான் இது முடியும். ஸோ அவனை வெளியே விட்டு தான் ஆகணும். அண்ட் வந்து குந்தவை சொல்கிறாங்க, அவனை வெளியே விடுறது மேட்டர் எல்லா இடத்துலயும் போய் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து மூக்க நுழைச்சி சண்டைக்கு போயிட்டு இருக்கான், அவனை வந்து எப்படி இதுக்கு அனுப்புறது அப்படின்னு யோசிச்சவொன்னே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து கூடவே ஆழ்வார்க்கடியை நம்பி அனுப்புவோம். ஆழ்வார்க்கடியை நம்பி எல்லாத்தையும் தெளிவாக தான் வந்து பண்ணுவான். இவன் வந்து கோபமாக பண்ணுறாள். ஸோ ரெண்டு பேரும் சேரும்போது சரியா இருக்கும். ஸோ அவனை அனுப்பிவிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அனிருத்த பிரம்மராயர் ஒரு ஓலையை வந்து கொடுத்து விடுறாரு. இப்போ அந்த ஓலையை கொடுக்கறதுக்காக வந்து இப்போ நம்ம வந்தியத்தேவன் கிளம்பி ஆகணும். இப்போது வந்தியத்தேவனை அந்த கைது பண்ண அந்த சிறையிலேருந்து வந்து வெளியே எடுக்கிறதுக்காக நம்ம குந்தவை வந்து நேராக போகிறாங்க. குந்தவை நேராக போய் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து கரிகாலனா நீ வந்து அங்கே போய்விடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்தியத்தேவன் சொல்கிறான், அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அதுப்போ அவரை எதிர்த்து பேசுகிற தைரியம் வந்து எனக்கும் கிடையாது. அதனால் வந்து அவர் நம்ம எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அதை தான் அவர் பண்ணுவார். எல்லாத்தையுமே கோபமாக தான் டீல் பண்ணக்கூடிய ஆள் தான் வந்து ஆதித்ய கரிகாலன். எப்படி சொல்லி இதை செய்கிறது அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் நந்தினி இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆதித்ய கரிகாலன் இருக்கிறாரு. நான் வந்து என்ன ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் குந்தவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து இந்த கதையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ குந்தவை சொல்கிற ஒரு விஷயம், உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, உனக்கு எதுவுமே ஆகாது, என்கிட்ட இருந்து உன்னை யாருமே வந்து ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஸோ நல்லபடியாக போயிட்டு நீ நல்லபடியாக வரணும், உனக்காக நான் காத்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. ஸோ வந்து வந்தியத்தேவனுக்கு அப்படியே வந்து வானத்தில் போன மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து குந்தவை தன்னுடைய காதலை வந்து வந்தியத்தேவன்கிட்ட டக்குன்னு வந்து சொல்லிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை வந்தியத்தேவன், வேறு லெவலில் வந்து இருக்கான். இந்த ஒரு சிறையிலேருந்து என்னால் தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து வந்தியத்தேவன் கேட்டிருப்பான். அதுக்கு குந்தவை சொல்லுவாங்க, இந்த சிறையிலேருந்து உன்னால் தப்பிக்க முடியும், என்னுடைய மனச்சிறை, அதிலேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது, நீ எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு குந்தவை போயிடுறாங்க. இப்போ வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் கரிகாலனை தேடி போயிட்டுருக்கிறாங்க. வானதி நேராக குந்தவை கிட்டே போயிட்டு, நான் வந்து கொடும்பாளூருக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ கொடும்பாளூர் படகேசரி இங்கே வர்றாரு, அதனால் நான் வந்து அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. குந்தவை வந்து இப்படி நான் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு இடையில நான் ஒத்தையிலேருந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் கூட என் கூட இருக்க மாட்டேறி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னா, எனக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி வானதி இதுவரைக்கும் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறாங்க சரி நீ போய்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம குந்தவை சொல்லிடுறாங்க. சொன்னோடனே வந்து வந்தியத்தேவன் அந்த பயணம். ஸோ அதில் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்கிறான், நீ வந்து போயிட்டே இரு, நான் இன்னொரு இடத்துல வந்து உன்னை நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி, கொள்ளிட ஆற்றுல வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தியத்தேவனும் எதுக்காக அப்படின்னா, வந்து குடந்தை ஜோதிடர் அவர் சொன்ன எல்லாமே நடந்தது. ஸோ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆழ்வார்க்கடியான் நம்பி நீ போ, நம்ம அங்கே சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நேராக ஜோசியரை பார்க்குறதுக்காக வந்து போகிறான். போகிற வழியில் ஒரு பல்லக்கு பார்க்குறான். அந்த பல்லக்கில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி குதிரையை பக்கத்தில் ஓட்டிட்டு
போகிறப்போ உள்ள வானதி இருக்கிற அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ வானதியை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் நேராக வந்து அந்த ஜோசியரை பார்க்க போயிடுறான். ஜோசியர்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ வானதி வந்து அந்த இடத்துல வர்றா. வானதி அந்த இடத்துல வந்தோடனே வானதி நீங்களே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து கிளம்பிடுறான். கிளம்பினோடனே வானதி கேட்குறா, எதுக்கு அங்கே வச்சு என்கிட்ட பேசலை, இங்கேயும் வந்து என்னை பார்த்த உடனே ஒதுங்கி போகிறேன், நான் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஆளுமே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நீ என்னை ஒதுக்குறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோடனே வந்தியத்தேவன் வந்து அப்போ ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த ஒரு பூங்குழலிக்காக இவங்கள நம்ம எதுக்கு வெறுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நம்ம வானதி சொல்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் நீ பண்ணு, ஏன் அப்படின்னா வந்து நிறைய அகோரிகள் வந்து ஒரு மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது, அதனால் வந்து எனக்கு சூடாமணி புத்த விகாரத்துக்கு போகணும். ஸோ அந்த புத்த விகாரத்துக்கு போகணும் அதனால் வந்து என்னை நீ கொண்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து நம்ம வந்தியத்தேவன், சூடாமணி புத்த விகாரத்துக்கு இவங்க எதுக்கு போகிறாங்க, அங்கே தானே அருண்மொழிவர்மர் வேறு இருக்கிறாரு, அருண்மொழிவர்மர் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே வந்து இவனும் தெரியாத மாதிரியே வந்து காட்டிக்கிறான். அவங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அதை விட முக்கியமான வேலை வந்து குந்தவை கொடுத்துருக்காங்க, அதனால் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு வந்தியத்தேவனும் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். அடுத்தது கொஞ்சம் தூரம் வந்து போனோடனே ஒரு பொண்ணு கத்துற மாதிரி வந்து சத்தம் கேட்குது, யார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்போ வானதி கூட போன வானதியுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவங்களும் வந்து கூட தான் போயிருக்காங்க. அவங்க வந்து இதில் கத்துறாங்க. கத்துனோடனே என்ன அப்படின்னு கேட்குறப்போ வானதியை வந்து சில அகோரிகள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து வானதியை காப்பாற்றுறதுக்கும் இவன் போகணும், அண்ட் வந்து முக்கியமான வேலையும் இருக்குது, பட் வந்து வானதியை வந்து காப்பாற்றினு, ஏன்னா வந்து வானதி குந்தவையுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற காரணத்தினால வந்து வானதியை தேடி போகிறான். வானதியை தேடி போகிற இடத்துல வந்து குதிரையில் ஒரு நபர் போகிறார். யார் அப்படின்னா வந்து நம்ம மதுராந்தக சோழர். மதுராந்தக சோழர் எதுக்காக இங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒழிஞ்சு நின்று நம்ம ஆள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ குதிரையில் இன்னொருத்த வரான், வந்து தீப்பந்தத்தை வந்து காட்டினோடனே குதிரை பயந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நேராக ஒரு தண்ணிக்குள்ளே குவிச்சிருது. தண்ணிக்குள்ளே மதுராந்தக சோழரும் வந்துட்டாரு. இப்போ மதுராந்தக சோழரையும் காப்பாற்றணும், வானதியும் எங்கே போனோம் அப்படின்னு தெரியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ வந்து அடுத்ததாட்டு ஒரு சின்ன பையனுடைய ஒரு சத்தம் கேட்குது. சின்ன பையனுடைய சத்தம் கேட்டவுடனே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறான். ஒரு குகையில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன்ட்ட வந்தியத்தேவன் பேசுகிறான். ஒரு 4 வயசு இருக்கும். அந்த பையன்ட்ட வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட குதிரை வாங்கி கேட்டேன், எங்கள் அம்மா குதிரை வாங்கி தரல, அதனால வந்து சண்டை போட்டு நான் வந்து இங்கே வந்துட்டு எங்கள் அம்மா தேடி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து அங்கே ஆட்கள் வந்த மாதிரி சந்தை கேட்குது. நேராக ஒழிஞ்சு போய் வந்தியத்தேவன் நிற்கிறான். நிற்கிறப்போ வந்து சக்கரவர்த்தி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் வந்து வர்றாங்க. அது யார் அப்படின்னா வந்து நம்ம சதி ஆலோசனை மீட்டிங் நம்ம ரவிதாசன் கூட இருந்த அந்த ஆளுங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சோம்பன் சாம்பவன் அவன் சொல்லி எல்லாருமே இருக்கிறாங்க. சக்கரவர்த்தி இங்கே தான் இருக்கீங்களா, இவங்க எதுக்கு சக்கரவர்த்தின்னு இந்த சின்ன பையனை கூப்பிடுறாங்க, இது என்னடா பிளான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து உங்கள் அம்மா அங்கே தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அம்மா யார் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கிறப்போ வந்தியத்தேவன் ஒழிஞ்சிருக்குதா அவங்க 4 பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தியத்தேவனை வந்து நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை இங்கே வச்சே கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்தியத்தேவனை கூட்டிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தியத்தேவனை வந்து ஒரு கைதி மாதிரி நேராக எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த சதி ஆலோசனை நடந்த அந்த பள்ளிப்படை கோயில் அந்த இடத்துக்கு வந்து நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்தியத்தேவனுக்கும் இந்த 4 பேரும் அடித்து போட்டு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இவன் கூட போகிறான். போகிற இடத்துல வந்து அங்கே யார் வர்றாங்க அப்படின்னா வந்து நந்தினி. ஸோ ஒரு பல்லக்கு வருது, அந்த பல்லக்கில் நந்தினி வர்றாங்க. நந்தினி வந்து இங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ வந்து வந்தியத்தேவன் இருக்கிறான். வந்தியத்தேவன் கிட்ட வந்து பேசிட்டு வந்தியத்தேவனை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்தியத்தேவனை இன்னொரு இடத்துல வந்து கட்டி போட்டுடுறாங்க. அண்ட் வந்தியத்தேவனும் வந்து சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தூங்கிடுறான். ஏன்னா வந்து அவனால் டயர்டாக இருக்கு, அதனால வந்து அப்படியே தூங்கிடுறான். தூங்கினோடனே நந்தினி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க 4 பேர்ட்டையும். அதாவது என்னென்னா, நம்ம சபதம் எடுத்த நாள் வந்து நிறைவேற போகுது, நாம் ஆதித்ய கரிகாலனை வந்து கொல்ல போகிறோம், ஆதித்ய கரிகாலன் இங்கே வரப்போகிறோம், இந்த விஷயத்தை செய்ய போகிறது யார், உங்கள் 4 பேரில் யாராவது ஒரு ஆள் செய்யணும், யார் செய்ய போகிறா அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வாளை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. ஸோ வாளை எடுத்துகிட்டு அந்த வாளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நேராக அந்த சின்ன பையன், ஸோ சின்ன பையன்கிட்ட போய் வந்து அந்த சின்ன பையன் நந்தினியை பார்த்தோன்னே வந்து அம்மா அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிக்கிறான். நீ தானே எங்கள் அம்மா, என் வந்து எதுக்காக நீ வேறு ஒருத்தங்களை அம்மான்னு சொல்ல சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா நான் தான் உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் அதில் போய் இரு அப்படின்ற மாதிரி அந்த பையனை வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு வந்து இந்த சக்கரவர்த்தி, ஸோ இவர் தான் நீங்கள் யாரை கொலை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக அந்த வாளை அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்துட்டு சக்கரவர்த்தி நீங்களே வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாளை எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து யாரை காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்தது இந்த சக்கரவர்த்தி பெருசாக வளர்ந்து ராஜா ஆகிறது வரைக்கும் அவங்க பேச்சு தான் கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்து வாளை வந்து கையில் கொடுக்குறாங்க. அந்த சின்ன பையன் வாளை எடுத்து நேராக அவங்க அம்மா கையில் நந்தினி கையிலே வந்து கொடுத்துட்றான். ஸோ நந்தினி அந்த வாளை பார்த்துட்டு வந்து அழுகுறாங்க. ஸோ வந்து நான் தான் என்னுடைய காதலன், ஸோ இறந்ததை வந்து நான் தான் வந்து பார்த்தேன்,
அதனால் வந்து நானே இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக இந்த கொலையை வந்து நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. நந்தினியுடைய வீரத்தை பார்த்து எல்லோரும் கோஷம் போடுறாங்க. அந்த கோஷத்தில் தூங்கிட்டு இருந்த வந்தியத்தேவன் வந்து முழிச்சிட்டான். பட் வந்தியத்தேவன் அங்கே தான் இருந்திருக்கான், இவங்க பேசின எதையுமே வந்து கேட்கல, முக்கியமான சதி ஆலோசனையும் வந்து அவன் கேட்கல அப்படின்னு தெரியுது. ஃபைனலி வந்து இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. வந்தியத்தேவனை வந்து கொலை பண்ணிடாதீங்க, அவனை வச்சு இன்னும் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நந்தினி சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இப்போது வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரு நபர் வர்றார். ஸோ வந்து ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து வர்றாரு, வந்து தாடி மீசையெல்லாம் வச்சு அகர்வம் மாதிரி வர்றாரு. வந்து உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு என்ன வேலை கொடுத்துருந்தோம் அந்த வேலையை நீ பார்க்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொன்னோன்னா, நீ இந்த கட்டை அவுத்து விடு, நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்து அதெல்லாம் அவுத்து விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இப்படியே ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லி முடித்தோடனே வந்து சரி அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அவுத்து விடுறப்போ நேராக அந்த முதியவர், ஸோ அவரை வந்து வந்தியத்தேவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவரை கீழே தள்ளிவிட்டு அவருடைய தாடியை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ தாடி வந்து அவன் கையோடு வந்துருந்தது, பார்த்தா அது யார் அப்படின்னு தெரியுதுன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஸோ வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்து நான் ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்து என்னுடைய பொன்னியின் செல்வன் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் இதுதான், வந்தியத்தேவன் எங்கெங்கே மாட்டிக்கிறானோ அந்தந்த இடத்துலலாம் போய் காப்பாற்றுறது நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி தான். அதனால தான் ரெண்டாவது ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட, ஐயோ நம்பி இவர் நீங்கள் தான் வந்து வந்திருக்கீங்களா, சரி ஓகே நீ வந்து உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து இந்த இடத்துல சொல்கிறான். சொல்கிறப்போ வந்து நம்ம வந்தியத்தேவன் சொல்கிறான், நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா வந்து இப்படி வானதியை வந்து பார்க்குறதுக்காக வந்தேன், மதுராந்தக சோழர் வேற விழுந்துட்டார், எனக்கு வேற கரிகாலனை வேற பார்க்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு வந்து நீ எதை பற்றியும் வந்து கவலைப்படாத, எல்லாத்தையும் வந்து நம்ம முதல் மந்திரி வந்து அனிருத்த பிரம்மராயர் வந்து பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னோடனே, அவர் எப்படி பார்த்துக்குவார், அவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே, எல்லாமே அவருடைய பிளான் தான், எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சு தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது, இங்கே எது அசையணும்னாலும் அவர்கிட்ட கேட்டு தான் அசையும் அப்படின்ற ஒரு விஷயம். அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னா, அங்கே ஒரு அகோரி பூஜை நடக்குது, எதுக்காக அப்படின்னா வந்து மதுராந்தக சோழரை அடுத்ததாட்டு வந்து ராஜா ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு சபதம் வந்து எடுக்க போகிறாங்க. அந்த பூஜை நடக்க போகுது, அந்த பூஜைக்கு தான் வந்து நம்ம மதுராந்தக சோழர் வந்து போயிட்டு இருந்தாரு. இதை தெரிஞ்ச அனிருத்த பிரம்மராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவருடைய ஆள் தான் வந்து நேராக போய் அந்த தீப்பந்தத்தை காட்டுறான். இவரும் வந்து நேராக வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. தண்ணிக்குள்ளே விழுந்தவரை வந்து அவரே பார்த்துக்குவார், ஸோ அவரே வந்து தூக்கிட்டும் வந்துடுவார். அதனால் நீ அதை பற்றி வந்து ஒன்றும் கவலைப்படாத. சரி அப்போ அந்த வானதி பொண்ணை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த அகோரி, ஸோ வந்து அவளை தூக்கிட்டு போன அகோரிகள் அவங்களும் வந்து இந்த கொடும்பாலூர் இனத்தை வந்து சேர்ந்தவங்க தான், தான் இனத்தை சேர்ந்த பொண்ணு. ஸோ அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இவ்வளோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது போக வந்து இது வானதி தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வந்து அவளை ராணி மாதிரி பார்ப்பாங்களே தவிர அவளை எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, உன் வேலை என்ன உண்டோ அதை பாரு, ஸோ கரிகாலன தேடிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து சொல்கிறார். ஸோ ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை தான் மொத்தத்தில் இந்த கதையில் எந்தெந்த ட்விஸ்ட் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் எல்லாமே ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை தான் முழுசாகவே தெரியும். ஓகே, அடுத்த நிகழ்வுகள், அருள்மொழி ஒரு மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து காய்ச்சல் சரியாயிருச்சா, இவன் போய் வந்து நேராக கரிகாலனை பார்க்குறானா, கரிகாலன் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக அந்த குந்தவை அண்ட் வந்தியத்தேவனுடைய அந்த ஒரு காதல், ஸோ அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நம்மளுடைய பயணம் தொடரும். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.